ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசியில் ஏற்கனவே ராகுக்கேது சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆரம்பத்தில் ஏழாம் தேதி வரை இரண்டிலே இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு அஞ்சிலே நிச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே மாறுவார். ராசிநாதன் மூன்றிலே மாறுவது என்பது பலக்குறைவு, ஆனால் செவ்வாய்க்கு அது விதிவிலக்கு உண்டு. செவ்வாய் மூன்றிலே ஆறு பதினொன்றிலே இருந்தால் அது அற்புதமான பலம் என்பதை அர்த்தம். அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாகவும் இருக்கின்றார். அவர் சுயசாரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஏழுக்குரிய சுக்கிரனும் ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதனால் ஒன்றாம் வீட்டு பலத்தினுடைய பலன் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும். முக்கியமாக உங்களுக்கு துணிவே துணை, தைரியமே கவசம் என்கின்ற அளவிலே துணிந்து முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி செல்வீர்கள். இந்த மாதம் அவருடைய பார்வை, ராசிநாதனுடைய பார்வை ஏழாம் தேதிக்கு பிறகு ஆறிலும் ஒன்பதிலும் பத்திலும் படுவதினால் அதனுடைய பலன், ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு தக்க பலனும் வெற்றியும் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் பூர்ணமாக நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் சுக்கரபகவான் ஆகின்றார். ரெண்டாம் வீட்டிலே ஆரம்பத்திலே ராசிநாதன் செவ்வாய் இருக்கின்றார். ரெண்டு குடையவர் ஆறிலே மறைகின்றார், அதாவது நீசம் அடைகின்றார். நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். அதற்கு அடிப்படை காரணம் அந்த வீட்டு அதிபதி புதன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலும், சுக்கரனுடைய உச்சராசிநாதன் குருபகவானுடைய பார்வை முழுமையாக கிடைப்பதினாலும் நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். இரண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே மாறி நாலாம் பார்வையாக ஆறிலே இருக்கக்கூடிய சுக்கரனை பார்ப்பதினால் சுக்கரனுக்கு ஆறிலே மறைகின்ற தோஷம் பூர்ணமாக மறைந்து விடுகின்றது. ஆனால் முதலில் ஏழாம் தேதி வரை அவர் ரெண்டு குடைவர் ஆறிலே மறைவது மறைந்தது தான். அதனால் ஏழாம் தேதி வரை குடும்பத்தில் சங்கடங்கள், தனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை, குடும்பத்தில் சுபவிரயங்கள், வீண் விரிய செலவுகள், சண்டை சச்சரவுகள், நண்பர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றையெல்லாம் இருக்கும். காரணம் எப்பொழுதும் நாங்கள் நமது சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும், ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே மறைந்துவிட்டால் உங்களுடைய பணம் மற்றவர்களிடத்தில் போய்விடும். குறிப்பாக இன்று நாட்டிலே நிலவுகின்ற நிலவங்களெல்லாம் நாம் பார்க்கின்றோம். எதிலே பணம் போட்டுவிட்டு வரவில்லையே என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட கிரகமைப்பு உடையவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒருவகையில் ரெண்டாம் வீட்டு அதிபதி சற்று பலம் குறைவாக இருப்பது தான் தன்னுடைய பணம் மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் மாட்டிவிடுகின்ற செயல்களை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே சென்று மறைவதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பணம் மற்றவர்களிடத்தில் சென்றுவிடும். அதனால் பலவிதமான பிரச்சனைகளும் குடும்பத்தில் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆனால் ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனுடைய பார்வை படுவதனால் மறைவு தோஷம் உங்களை விட்டு விலகிவிடுகிறது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மதிப்பு, மரியாதை, உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு, அதற்கு அடிப்படையாக குருபகவானுடைய பார்வையும் அப்பொழுது உங்களுக்கு பூர்ணமாக வேலை செய்யும். பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறிலே மறைந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஏழிலே சென்று முழுமையாக அவருடைய வீட்டிலே ஆட்சி புரிவார். அப்போது ரெண்டாம் வீட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும். தனப்பிராப்தி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வது, நண்பர்களுடைய ஆதரவு, சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை மதிப்பு என்றாம் இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் முதலில் ஏழாம் தேதி வரை எல்லா வகையான பண விஷயத்திலும் சரி, வாக்கு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்குடையவர் புதன் பகவான் ஆகின்றார். மூன்றாம் வீட்டதிபதி ஆறிலே உச்சமடைந்து ஐந்துக்குடைய சூரியனுடனும் சுக்கரனுடனும் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். ஏழாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நாலாம் பார்வையாக மூன்றாம் வீட்டதிபதி புதனை பார்ப்பதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை. இளைய சகோதரருடைய முழு ஆதரவு கிடைக்கும், நண்பருடைய ஆதரவு கிடைக்கும், பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாக அமையும். வெளியூர்களிலிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற இவ்வளவு நாள் உழைத்த உழைப்புக்கேற்ற வெற்றி செய்திகள் உங்களை மனம் குளிர வைக்கும். பல வகையான நன்மைகளை நீங்கள் கட்டாயம் அடையலாம். குறிப்பாக பயணங்களாலும், நண்பர்களாலும், இளைய சகோதர சகோதரிகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இளையவர்கள் வாழ்க்கையிலும் சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அதற்காக நீங்கள் ஒரு சிலர் கடனும் வாங்கலாம். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு நாலு குடவர் சந்திர பகவான், அவர் நாள் கிரகம். நாலாம் வீட்டை பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும்
பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானம் பார்ப்பதினால் நாலாம் எட்டு பல நாள் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அதற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அந்த கடனை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். பழைய வீட்டை விற்று புதிய வீட்டிற்கு குடிபோகலாம். புதிதாக கட்டி வீட்டிற்கு குடிபோகலாம். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். அதுவும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நாளிலே ஆட்சி பெறுவார். நாலாம் மீட்டருக்கு நாளிலே நாலுக்கு நாலு என்று கணக்கது. அந்த வகையை வரும்பொழுது அந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பலருக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய அமைப்பும் உண்டாகும். உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உங்கள் தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். மனம் கோணாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவர்களுடன் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 18ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகிவிடும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள். அதற்கு அடிப்படை காரணம் குருவும் புதனும் சாதகமாக இருப்பதினால், 2ஆம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மிகப்பெரிய அளவிலே கல்வியில் கட்டாயம் தேர்ச்சி பெறுவார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 6ஆம் வீட்டிலே இருக்கின்றார். 5ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலே 6 கூடிய புதனுடன் சேர்ந்து குரு பகவான் 9 கூடியவராக இருந்தாலும் அவர் 12ஆம் வீட்டிலே இருந்து பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு வீண் வெறிய செலவுகளோ அல்லது மனக்கசப்புகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம். காரணம் 5 கூடியவர் 6ஆம் வீட்டுடன் முதலில் சொன்னது போல 5 கூடியவர் 6ஆம் வீட்டுடன் சேர்க்கை, 6ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்க்கை, 12ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ராசிநாதனுடைய பார்வை 7ஆம் தேதிக்கு பிறகு வருவதனால் நிலைமைகள் நிச்சயமாக மாறும். அப்போது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் ஏற்படலாம். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். அன்றைய காலகட்டத்தில் 1 கூடிய செவ்வாயும் 5 கூடிய சூரியனும் 9 கூடிய குருவும் 1, 5, 9 சம்பந்தப்படுவதனால் நிலைமை 7ஆம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக மாறிவிடும். பிள்ளைகளுடைய வயதிற்கு தகுந்த வளர்ச்சிகளை காணலாம். உங்கள் மனமும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள், பல வகையான நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 17ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் வீட்டிலே வருவார். அப்பொழுது ராகுக்கு எது சம்பந்தம் இருந்தாலும் 18ஆம் தேதி அங்கு சுக்கரன் ஆட்சி பெறுவதால் நீசபங்க ராஜயோகம் அடைகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அந்த 5ஆம் வீட்டு நல்ல பலன்கள் கட்டாயம் தொடரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டிலே நீசபங்க ராஜயோகத்தோடு இருப்பதினால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ வீண் விரைய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக கணவன் மனைவி ஒருவரை ஒருவரிட்டு பிரிய நேரிடலாம். அது வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ அல்லது கருத்து வேறுபாடுகளாக கூட இருக்கலாம். நிச்சயமாக குடும்பத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. வெளி வட்டாரத்திலும் சரி, நண்பர்கள் வட்டத்திலும் சரி, அமைதியை காக்க வேண்டும். 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6ஆம் வீட்டிலே நீசமடைந்திருக்கக்கூடிய நீசம் தெளிந்து அவர் 7ஆம் வீட்டிலே ஆட்சி பெறுவார். அப்பொழுது நிலைமைகள் சீராகும். அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருக்கலாம். புதிதாக திருமணமானவர்கள் ஒருவரை ஒருவர் ஆரம்பத்தில் நிச்சயமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிதாக கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 18ஆம் தேதிக்கு பிறகு திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண வெற்றி பூர்த்தியாகும். பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய் பகவானே ஆகின்றார். ஆரம்பத்தில் 8ஆம் வீட்டை 2ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வீட்டை அவரே பார்க்கின்றார். 12ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்க்கின்றார். ராசிநாதனுடைய பார்வையாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் 8ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் எதுவும் உங்களை அண்டாது. வம்பு வழக்குகளோ அவதூறுகளோ இருக்காது. பின்னால் உங்களை புறம் பேசுவார்கள். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மேஷ ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவரை 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் பார்வை செய்கின்றார்கள் ராசிநாதனும் 9ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 9ஆம் வீட்டு பலன் மிக அற்புதமான முறையிலே பலன் தரலாம். 9 கூடியவர் 12ஆம் வீட்டிலே இருந்தாலும் 5 கூடிய சூரியனுடைய சம்பந்தத்தினாலும் 9ஆம் வீட்டை ராசிநாதன் பார்ப்பதினாலும் நிச்சயமாக 9ஆம் வீட்டு பலன் நல்லபடியான நல்ல பலன்களை தரும். இருந்தாலும் 3, 6 கூடிய புதனும் 2, 7 கூடிய சுக்கரனும் 9ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஒரு சில சங்கடங்களும் வீண் விரை செலவுகளும் தந்தை வகையில் வரலாம். மற்றபடி 9ஆம் வீடும் 9ஆம் வீட்டு அதிபதியும் குருவும் சாதகமாக இருப்பதினால் 5ஆம் வீட்டு அதிபதியும் சூரியனுடன் சம்பந்தப்படுவதனால் கூடுமளவு தந்தையும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு புதன் சுக்கரனுடைய பார்வையால் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வீண் விரை செலவுகளும் அல்லது ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வரலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மையும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் குறிப்பாக தந்தை 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் வரலாம். பிதர்ராஜ சொத்துக்கள் மூலமாக பணங்கள் வரலாம் அல்லது உங்களுக்கு முறையான பங்களிப்பு வரலாம். அது வீடோ நிலமோ ஏதோ ஒரு வகையில் பிதர்ராஜ சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளன. ஒரு சிலருக்கு
ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படலாம். புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களை சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கலாம். குறிப்பாக தந்தையால் சகல விதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டமும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் இந்த பத்தாம் தேதியோடு வக்ரம் நிவர்த்தி ஆகின்றார். பத்துக்குடையவர் பத்தில் இருப்பதினாலும் அவர் சொந்த வீட்டில் இருப்பதினாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய். அவருடைய பார்வையும் அவருக்கு ஏழாம் தேதிக்கு மேல் கிடைக்கின்றது. அதனால் பத்தாம் வீடு பலமடைகின்றது. சனி செவ்வாய் சம்பந்தம் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் என்பதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. போட்டியும் போராமையும் இருக்குமே தவிர தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய தொழில்துறை கட்டாயம் செல்லும். போட்டியும் மறைமுகமான எதிர்ப்பும் கந்திருஷ்டியும் இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதலான வேலைப்பளவும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதுக்குண்டான ஆதாயம் பணவரவும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் ஏற்படலாம். நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடமாற்றமும் பலருக்கு கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. மற்றபடியாக சிறிய தொழிலதிபர் முதல் பெரிய தொழிலதிபர் வரை மிக பெரிய அளவிலே உங்களுடைய தொழில் பயணம் நிச்சயமாக வெற்றி பயணமாக அமையும். காரணம் பத்துக்குடையவர் பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதே அதற்கு முழு மூல காரணம். அவர் வாங்கியிருக்கின்ற சாரமும் உங்களுடைய ராசிநாதன் சாரம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடையவரும் சனி பகவானே ஆகின்றார். பதினொன்று குடையவரும் ஆட்சி பெற்று இருப்பதினால் மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஆதாயங்களும் உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடையவர் குரு பகவானே ஆகின்றார். அவர் பன்னெண்டிலே ஆட்சி பெற்று இயற்கையிலே அவர் ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாகி சுபகிரகமாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தான தர்மங்களும் ஆன்மீக சம்பந்தமான செலவுகளாக இருக்குமே தவிர வீண் வீரிய செலவுகளாக இருக்காது என்பதே அடிப்படை உண்மையாகும். ஆக மேஷராசிக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் தேதி முதல் ஒரு வளர்ச்சியும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பொருளாதார துறையிலும் தொழில்துறையிலும் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும். ஆரம்பத்திலே ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாகவும் விட்டு கொடுத்து சென்றால் ஏழாம் தேதிக்கு பிறகும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகும் அமைதியான வாழ்க்கையும் வளமான வளர்ச்சியான மாதமாக இந்த அக்டோபர் மாத பலன்கள் அமையும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முடிந்த அளவுக்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கரையும் பழங்களும் வாங்கி தாருங்கள். உங்கள் பூஜை அறையில் காலையும் மாலையும் நெய் தீபத்தை ஏற்றுங்கள். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும் பொழுது நெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். குறிப்பாக கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் பாராயணம் செய்யுங்கள். கைமேல் பலன்கள் உண்டாகும். முடிந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வரலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் புனித நதிகளில் எந்த நதிகளாக இருந்தாலும் இந்த மாதம் சென்று நீராடினால் சகல விதமான சௌபாகியங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே பரிகாரங்களை நீங்கள் அங்கிருந்தே கட்டாயம் செய்து கொள்ளலாம். புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியம் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடியாக நெய் தீபம் ஏற்றுவதும் மேலே சொன்ன கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டம் பாராயணத்தையும் நீங்கள் பாராயணம் கட்டாயம் செய்யுங்கள். மானசீகமாகவும் நீங்கள் பிதர்பூஜை செய்யலாம். எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே கிரகங்களை ஆராய்ச்சி செய்து இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கின்றோம். மிக அற்புதமான எளிய பரிகாரமாக இருந்தாலும் கைமேல் கட்டாயம் பலன் கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும். நன்றி. வணக்கம்.